ஒரு டேஸ்டியான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா சரி இது நீங்கள் சமோசா சாட் கூட விட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் ரைஸ் கூட சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜீரகம் ரொம்ப கரிஞ்சிடாமல் லைட்டாக அப்படி சாட்டை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கின அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே வாசமாக இருக்கும் ஸோ இது கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதானே இருக்கி இப்போ தக்காளி லைட்டாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கின அப்புறமா நம்ம இப்போது பொடிகளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கின அப்புறமா எட்டு மணி நேரம் ஊற வச்ச கொண்டைக்கடலையே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டோன்னே கொத்தமல்லி கொஞ்சம் இலைகளை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சாட் கடையிலலாம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஸோ நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான சனா கிரேவி ரெடி இதை சமோசா ஒப்பிச்சு போட்டு இதை விட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும்